வணக்கம். எடப்பாடி டீமில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்காக வந்து அமித்ஷாவை சந்திக்க டெல்லிக்கு போனாங்க, அதுவும் சீக்கிரட்டாக போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சேலம் மணிகண்டன் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு. என்ன பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்த சொல்லணும்ல, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தா கூட பொய் சொல்கிறத மக்கள் நம்புகிற மாதிரி பொய் சொல்லணும். ஏற்கனவே வந்து பியூஷ் கோயல் வந்து பெங்களூருக்கு வர மாதிரி இருந்தது, பெங்களூர்லேருந்து ஹெலிகாப்டரில் வந்து சேலத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்திக்கிற மாதிரி இருந்துச்சான். அதனால் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி சந்திப்பு இருந்து கடைசி நேரத்தில் அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, நீங்கள் வரவேணா, நாங்களே ஆள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி தான் அவர் சந்திக்க வந்து வரான்னு சொல்கிறாரு. அப்படி வரவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் போயிருக்கணும். எடப்பாடி பழனிசாமி போகாமல் ஏன் இந்த அஞ்சு பேரை அனுப்பிச்சி விட்டார்? அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஏற்கனவே அமித்ஷாட்ட சந்தித்து பேசினதில் தொகுதி பங்கீடு சம்மந்தமாக பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிருச்சு, முடிவு பண்ணிவிட்டு சொல்லுங்கள், அவ்வளோதான் எங்கள் டிமாண்ட், அவ்வளோதான், இதுக்கு நீங்கள் ஓகே சொன்னால் தான் கூட்டணி தொடரும், இல்லை அப்படின்னா அண்ணாமலை சொன்ன மாதிரி சில கம்பெனிகள் ரைடு அடிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதனால் அவர் பயந்துட்டார். பயந்துட்டு நான் ரெண்டாம் கட்டத்தில் பேசிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இப்போ டெல்லிக்கு போகிறதுக்கே அவர் பயப்படுறாரு. இப்போ நான் டெல்லிக்கு போனால் என்னை பிடிச்சி உட்கார வச்சு ஏதாவது பண்ணி விட்ருவாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த அஞ்சு பேர்த்தையும் அனுப்பிச்சுட்ருக்காரு. இந்த அஞ்சு பேரும் போனவங்க அமித்ஷாவை சந்திக்கலான்னு போகிறாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்காமல் போகலாமா, இல்லை அமித்ஷா வந்து உங்களை வாங்கன்னு கூப்பிட்டாரா? கூப்பிடல. இல்லை நீங்கள் தானே சொல்கிறீங்க பியூஷ் கோயில் வந்து எங்களை இங்கே வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு சேலத்தில் வந்து அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும், பியூஷ் கோயிலில் தான் போய் பார்த்துருக்கணும். ஆனால் அவரை பார்க்கல, அவரை பார்க்காம அமித்ஷாவை பார்க்கும்போது அவர் போய் நேராக பியூஷ் கோயிலில் பாருங்கன்ட்டார். ரெண்டாவது ஜேபி நட்டாவார் எல்லாத்தையும் சந்தித்து இவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து வேண்டும் தலை வேண்டாம் மலை. அப்படின்னா என்னென்னா, இவங்களுக்கு வந்து பிஜேபி தலைமை வேணும், ஆனால் அண்ணாமலை தமிழ்நாட்டில் வேணாம். எதுக்கு வேணாம், எங்களை வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாருங்க, எங்கள் தலைவர்களை எல்லாம் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, அண்ணாவை பற்றி திட்டுறாருங்க, ஜெயலலிதா ஊழல்வாதின்னு சொல்கிறாருங்க, இப்படி வந்து தொடர்ந்து எங்களை வந்து அவதூறாக விமர்சனம் பண்ணுறாரு, எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வந்து கேவலப்படுத்துகிறாரு, விமர்சனம் பண்ணுறாரு, கூட்டணி தர்மத்தை மீறி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் போராளி, அரசியல்வாதிகளே நான் கொஞ்சம் வித்தியாசமானவன், மக்களுக்காக உழைக்கக்கூடியவன், ஊழல் பண்ணக்கூடிய நபர் கிடையாது, நான் ஊழல்வாதிகளை உரிச்சு எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அதனால இளைஞர்கள் மத்தியில் அந்த செல்வாக்கு அதிகமாகிட்டே இருக்குது. இது மத்திய உளவு படை வந்து ரிப்போர்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட்டெல்லாம் வந்து பாஜக மேலிடத்துக்கு போகுது. அமித்ஷா தான் தமிழ்நாட்டோட இன்சார்ஜ், அமித்ஷா தான் எதாக இருந்தாலும் பேசணும். அவர் எடப்பாடி பழனிசாமி முத சொன்ன ஒரு விஷயம் என்ன, அண்ணாமலையோட நான் பேச மாட்டாங்க, அண்ணாமலையோட தொகுதி பங்கீடுலாம் பேசக்கூடிய தகுதி எனக்கும் அண்ணாமலைக்கும் இல்லை. எனக்கு இருக்குது ஆனால் அண்ணாமலை கிடையாது. அண்ணாமலை வந்து ஒரு மேனேஜர் மாதிரி தான், ஒரு கம்பெனியோட மேனேஜர் மாதிரி தான் அப்படின்னு சொன்னார். ஒரு மாநில தலைவர் அவர், மக்களோட செல்வாக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும், அவரை பற்றி இப்படி விமர்சனம் பண்ணாங்க, அப்போ வந்து அண்ணாமலை ஏதாவது சொன்னாரா? அது அவங்க இஷ்டங்க. பாஜக மேலிடத்தில் பேசினாலும் அவங்க என்னை கூப்பிட்டு வச்சு தான் தமிழ்நாட்டில் என்ன பண்ணலான்னு சொல்லி சொல்லுவாங்க, கேட்பாங்க, என்னுடைய முடிவை கேட்டு தான் அவங்க முடிவெடுப்பாங்க, இது எங்களுடைய அஜெண்டா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். அதே போல் தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஏழு எட்டு பேரோட டெல்லி போயிருந்தப்போ அமித்ஷா வந்து அண்ணாமலை பக்கத்து ரூமில் உட்கார வச்சுட்டு இவங்கள்ட்ட எல்லாம் கேட்கும்போது அண்ணாமலை குறையா சொல்லி தீர்த்தாங்க. அண்ணாமலை வாஜி அப்படின்னோடனே அண்ணாமலை வந்தோன்னே எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. அண்ணாமலைக்கு நேரம் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி விட்டார், போங்கன்னு சொல்லிட்டார். திரும்ப திரும்பவும் அண்ணாமலையை மாற்றுங்க, இது காரணமே கிடையாது. அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயந்தான் அவங்கள உறுத்துது. 2026 பாஜக ஆட்சி அமைக்கணும், அதுக்காக அந்த அசைன்மெண்ட்டோடு தான் நான் இங்கே வந்திருக்கேன், அதுக்காக தான் செயல்பட்டுருக்கேன், பாஜகவில் ஆட்சியில் அமர்த்துறதுக்கான வேலை தான் எனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டார். இது அவங்களால ஏற்றுக்க முடியல. ஐயோ 2026 எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் 32 ஆண்டுகாலம் ஆட்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பண்ணாரா? அதிமுக கட்சி ஆட்சி பண்ணுது. எடப்பாடி பழனிசாமி 4.5 வருஷம் ஆட்சியும் துரோகத்தினால பண்ண விஷயம், சசிகலா பண்ண வேலை. ரெண்டாவது வந்து பாஜக கொடுத்த ஆதரவு, இப்போ பாஜகவுக்கு எதிராக நிற்கிறார். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் கிடையாது, அதிகாரத்தால் வந்து இவர் வந்து தலைவர் ஆக்கப்பட்டவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். தலைவர் நம்மளும் ஒரு தலைவர் அப்படின்னு நினைக்கிறார். இப்போ பிஜேபி நினச்சாலும் அவர் தலைவர் பதவியை பிடுங்க முடியும், அந்த பயம்தான் அவருக்கு என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தைரியத்தில் தான் வந்து ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது தான் இவர் ஓபிஎஸ்க்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு வழக்கு போடுறார். ரெண்டாவது தேர்தல் ஆணையம் இப்படிலாம் எனக்கு சொல்லிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இன்னமும் வந்து தேர்தல் ஆணையம் பிஜேபி நினச்சா தேர்தல் ஆணையத்தில் சில விஷயங்களை பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியாமலாம் இல்லை. ஆனால் அண்ணாமலையை மாற்றுங்க, அண்ணாமலையை மாற்றுங்கன்னா எப்படி வந்து அவர் பிஜேபியில் இருக்கிற ஒருத்தரை வந்து
மாநில தலைவரை அண்ணாமலையை எப்படி மாற்ற முடியும்? அது கண்டிப்பாக மாற்ற முடியாதுல்ல. அந்த விஷயம் ஏன் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? அதே போல் வந்து இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, எனக்கு வந்து அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி என் கூட அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒத்து வரலப்பா, எடப்பாடி பழனிசாமியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா, வேலுமணிகிட்டே தங்கமணிகிட்டே சொல்கிறாங்க, இல்லை இந்த சிவி சண்முகத்தில் சொல்கிறாங்க எனக்கு எடப்பாடி பழனிசாமியோட ஒத்து வரல நீங்கள் மாற்றி விடுங்க அப்படின்னு பிஜேபி மேலிடத்தில் சொன்னால், பிஜேபி மேலிடம் வந்து எடப்பாடி பழனிசாமியை மாற்றிட்டா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? எப்படி அண்ணாமலையை வந்து நீங்கள் வந்து மாற்றுங்க மாற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? கூட்டணி கட்சினாலும் கொள்கை வேறு, அவங்க கொள்கையில் அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து தலையிடுறது மிகப்பெரிய தப்பு. அதுவும் சேலம் மணிகண்டெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது பியூஷ் கோயிலே நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை வந்து சேலத்தில் சந்திக்கிற மாதிரி இருந்தனால நாங்கள் வந்து இப்போ வர முடியாது, தவிர்க்க முடியாத ஒரு காரணங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நாங்களாக எங்கள் ஆட்களை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது முழு பூசணிக்காயை கொஞ்சோண்டு சோத்தில் மறைக்கிற மாதிரி. இப்படிலாம் போய் பேசி மக்களை வந்து நம்ப வைக்கணுமா? இதெல்லாம் அசிங்கமாக தெரியலையா அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக தொண்டர்களே கேட்குறாங்க, ஏய் கூட்டணியில் இருக்கமா இல்லையா சீக்கிரமாக முடிவு பண்ணுங்கப்பா, தலைமை வந்து ஒரு சரியில்லை, ஒற்றை தலைமைனா நாங்கள் வந்து பயங்கரமாக முடிவெடுப்போம், டக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுப்போம், தொண்டர்களை வந்து திணறடிக்க மாட்டோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தவங்க இப்போ ஒற்றை தலைமையில் ஏகப்பட்ட குழப்பத்தில் கிடக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறதுக்கே பயப்படுறாரு, அதனால தான் இவங்கள அஞ்சு பேர்த்தையும் அனுப்பிச்சி விட்டுருக்கிறாரு. இந்த மாதிரி நிலைமையெல்லாம் நடக்கும்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.